ஆண்கள் மட்டுமே சோபிக்கக்கூடிய அரசியல் களத்தில் பெண்ணால் களமாட முடியுமா? மாநாடுகளில் கோஷங்கள் போடுவதும் கூட்டத்தில் ஒரு மூளையில் புடவையால் முகத்தை மூடிக்கொண்டு தலைவர்கள் பேசுவதை கேட்டு கைதட்ட மட்டுமே பெண்களால் முடியுமா? திரளான கூட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் கர்ஜிக்க முடியுமா என்ற கேள்வியை உடைத்தெறிந்து சாதித்து காட்டியவர் மாயாவதி. மாயாவதி அரசியல் களத்தில் கால்பதித்த காலத்தில் ஒருபுறம் பெண் ஒடுக்குமுறையும் தலித்துகள் மீதான அரசியல் நெருக்கடியும் அதிகரித்து காணப்பட்ட காலம். எனவே அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தொடர்ச்சியான அடக்குமுறைகளை மாயாவதி சந்திக்க வேண்டி வந்தது. அடிதடிகளும் ஆர்ப்பாட்டங்களும் அடாவடிகளும் நிறைந்த அரசியல் களத்தில் பெண்கள் கால்பதிப்பதே சவாலான காரியம் எனும் நிலையில் அசாத்திய துணிச்சலோடு போராடிய மாயாவதி இந்தியாவின் பெரிய மாநிலங்களில் ஒன்றான உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக உயர்ந்தவர். மாயாவதியின் அரசியல் பாதை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டதோ அவர் அமர்ந்து பணியாற்றிய முதலமைச்சர் என்ற பதவி சந்தனத்தால் இழைத்து இழைத்து கட்டிய அரியாசனமோ கிடையாது. மாறாக மாயாவதியின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தியாகத்தால் கட்டமைக்கப்பட்டது. பெருந்திரளான மக்களை ஈர்க்க அவர் வகுத்த வியூகம், அரசியல் நெருக்கடிகளை அவர் கையாண்ட விதம் இன்றைக்கும் மாயாவதியை இந்திய அரசியல் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. மாயாவதியின் அரசியல் பிரவேசம் ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்தின் விளைவு அல்ல. பெருந்திரளான மக்களை ஈர்க்காமல், அவர்களிடம் நம்பிக்கையை விதைக்காமல், அவர்கள் ஆதரவை பெறாமல் இந்த வெற்றியை அவரால் ஈட்டியிருக்கவே முடியாது. என்றாவது ஒரு நாள் இந்தியாவின் பிரதமராக நான் வருவேன், அதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்று தயக்கம் சிறிதுமின்றி வெளிப்படையாக பலமுறை அறிவித்திருந்தவர் மாயாவதி. மாயாவதியின் பிரதமர் கனவு இன்று வரை வெற்றி அடையவில்லை என்பதுதான் நிஜம். ஆனாலும் இந்திய அரசியல் களத்தின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் மாயாவதி. அந்த வகையில் அவரது வாழ்க்கையும் அரசியல் பங்களிப்பும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகின்றன. மாயாவதி 1956 ஜனவரி 15 இந்தியாவின் புதுதில்லி மாநிலத்தில் பிரபுதாசுக்கும் ராம்ராதிக்கும் இரண்டாவது பெண் குழந்தையாக பிறந்தவர். இவருக்கு 6 சகோதரர்கள் இருக்கின்றனர். இவருடைய தந்தை ஒரு தகவல் தொடர்பு பணியாளராக பதல்பூரில் உள்ள கௌதம புத்தா நகரில் பணிபுரிந்தவர். தன்னுடைய ஆரம்ப கல்வியை அரசு பள்ளியில் தொடங்கிய அவர் 1975 இளங்கலை பட்டப்படிப்பையும் 1976 பிஎட் பட்டப்படிப்பையும் முடித்தவர். 1983 தில்லி பல்கலைக்கழகத்திலிருந்து எல்எல்பி பட்டம் பெற்றவர். பிறகு ஆசிரியர் பணியை தொடர்ந்த அவர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் தேர்வுக்கும் படித்து வந்தார். இந்த சூழலில்தான் இந்தியாவில் தலித்துகள் கொடுமையாக அடக்கப்படுகிறார்கள், தலித் மக்களுக்கு நில உடைமை இல்லாமல் ஆதிக்க சாதியினரை சார்ந்தே வாழ்கின்றனர், அரசு பதவிகளில் இடஒதுக்கீடு, வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகும் பெரும்பான்மை தலித் மக்கள் அடக்குமுறைகளுக்கு உள்ளாகின்றனர், பொருளாதார ரீதியாக சுரண்டப்படுகின்றனர். தலித் மக்களை இந்தியாவின் பிற சாதியினரைப் போல சமமாக நடத்த வேண்டும் என்ற முழக்கத்தோடு பஞ்சாப் வீதிகளிலும் வட இந்தியாவின் கிராமங்களிலும் அலைந்து திரிந்து தலித் இளைஞர்களை அரசியல்படுத்தி வந்தார் கன்ஷிராம். அம்பேத்கரின் கருத்துக்களால் தீவிரமாக ஈர்க்கப்பட்ட மாயாவதி 1977 பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் கன்ஷிராமை சந்திக்கிறார். நீ ஒரு பெரிய தவறை செய்கிறாய் என்று நான் நினைக்கிறேன். உன் தைரியம், தலித் மக்கள் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் பல இயல்புகள் எனது கவனத்துக்கு வந்திருக்கின்றன. நீ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆவதை விட பல ஐஏஎஸ் அதிகாரிகள் உன் காத்திருந்து உத்தரவுகளை பெற்றுச் செல்லும்படியான அரசியல் தலைவராக வேண்டும். அதன் மூலம் நீ உண்மையிலேயே சமூகத்துக்கு சேவை செய்து தலித்துகளை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கலாம் என்று கன்ஷிராம் கூறினார். 70களின் அஸ்தமனத்தில் மாயாவதி கன்ஷிராம் சந்திப்பு மாயாவதியின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என கூறலாம். இந்தியாவின் அப்போதைய அரசியல் குறித்தும் காங்கிரஸ் கட்சியின் செல்நெறி, இந்தியாவில் தலித் மக்களின் நிலை குறித்தும் கன்ஷிராமோடு மாயாவதி காரசாரமான விவாதங்களை முன்வைத்து அரசியலின் பாலபாடத்தை கற்கத் தொடங்கினார். 1984 பாபா சாஹிப் அம்பேத்கர் கொள்கையை அடிப்படையாக கொண்டு கன்ஷிராம் பகுஜன் சமாஜ் கட்சியை தொடங்கினார். மாயாவதியின் ஆவேசமான பேச்சாற்றலையும் துணிந்து களமிறங்கி போராடும் வைராக்கியத்தையும் தெளிவாக கண்டுகொண்ட கன்ஷிராம்
தான் தொடங்க இருந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் மாயாவதியையும் இணைத்துக் கொண்டார். அது மட்டுமல்லாமல் இந்த கட்சியை ஆதி திராவிடர் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான கட்சி எனவும் கன்ஷிராம் அறிவித்தார். போர்க்களம் போல காட்சியளிக்கும் அரசியல் பாதையில் தன்னை இணைத்துக் கொள்வதா அல்லது ஏதேனும் ஒரு அரசு பணியில் சேர்ந்து சொற்ப வருமானத்தில் குழந்தை கணவனோடு குடும்பத்தை கவனித்துக் கொள்வதா என்ற கேள்வி அன்றைக்கு மாயாவதிக்கு ஏற்படவில்லை. அரசியல் பாதையே தன்னுடைய இலக்கு என்று கட்சிக்காக ஆசிரியர் பணியை துறந்த மாயாவதி முழு நேர கட்சி உறுப்பினராகவும் மாறினார். பிறகு கன்ஷிராமின் வழிகாட்டலில் தீவிரமாக அரசியலில் குதித்தார். 1984 தன்னுடைய முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் கட்சி மேடைகளில் ஆற்றிய ஆவேச உரை ஆதி திராவிட மக்களை மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கவர்ந்தது. 1985 மற்றும் 1987 ஆகிய ஆண்டுகளில் பிஜ்னோர் மற்றும் ஹரித்வாரில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் இருமுறை தோல்வியை தழுவிய போதிலும் 1989 நடைபெற்ற பிஜ்னோர் பொதுத் தேர்தலில் வெற்றி அடைந்தார். இந்தியாவின் சமூக அமைப்பில் தலித்துகள் கொடுமையாக அடக்கப்படுகிறார்கள். தலித் மக்களுக்கு நில உடைமை இல்லாமல் ஆதிக்க சாதியினரை சார்ந்தே வாழ்கிறார்கள். அரசு பதவிகளில் இடஒதுக்கீடு, வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகும் பெரும்பான்மை தலித் மக்கள் அடக்குமுறைகளுக்கு உள்ளாகின்றனர். பொருளாதார ரீதியாக சுரண்டப்படுகிறார்கள். தலித்துகளின் பிரச்சனைகளுக்கு போராடி தலித் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதாக கூறியது பகுஜன் சமாஜ் கட்சி. தேர்தல் அரசியலில் பங்கு பெற்று தலித் மக்களின் வாக்கு வங்கியை உருவாக்கி பிற முதலாளித்துவ நில பிரபுத்துவ கட்சிகளோடு கூட்டு வைத்துக் கொண்டு அவர்களை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பிடித்து தலித் மக்களுக்கு விடுதலை பெற்று விடலாம் என்று திட்டம் வகுத்தது அந்த கட்சி. மாயாவதியின் ஆவேசமான உரைகள் தலித் வாக்காளர்கள் மத்தியில் அவரை பிரபலமாக்கியது. இந்துத்துவ கொள்கையாளர்களை தாக்கும் மாயாவதியின் அனல் பறக்கும் பேச்சுக்கள் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்தது. பல ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசத்தில் தலித்துகளை தமது வாக்கு வங்கியாக நடத்திய காங்கிரஸோடு ஒப்பிடுகையில் பகுஜன் சமாஜ் கட்சி மேம்போக்காக முன்வைத்த தலித் மக்களுக்கு விடுதலை, சுயமரியாதை, புதிய வழிவகுத்தல் முதலானவை தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் பகுஜன் சமாஜ் கட்சியையும் மாயாவதியையும் செல்வாக்கு பெறச் செய்தது. பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் சொற்ப எண்ணிக்கையில் வெற்றி பெற்றாலும் கட்சியை உத்தரப்பிரதேசம் முழுமைக்கும் பரப்ப வேண்டும் என்ற நெஞ்சுரம் மாயாவதிக்கு உதிக்க தொடங்கியது. இதற்காக அவர் புதிய திட்டத்தோடு களமிறங்க எண்ணினார். ஒருபுறம் கட்சியின் பொருளாதாரத்தை உயர்த்துவது, மற்றொரு புறம் கட்சியின் கொள்கையில் சிறிய தளர்வை ஏற்படுத்துவது என்ற முடிவுக்கு வந்தார். பகுஜன் சமாஜ் கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிதி திரட்ட முயற்சிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு கட்சியும் அடிபணிந்தது. அரசியல் களத்தில் தீவிரமாக இயங்கும் கட்சிகள் பணத்தில் மிதப்பதை கண்டுகொண்ட மாயாவதி அவற்றோடு போட்டி போட வேண்டுமென்றால் கட்சியின் பொருளாதார முக்கியம் என்பதை கண்டுகொண்டதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பகுஜன் சமாஜ் கட்சியையே அனைத்து பிரிவினரின் கட்சியாக மாற்றுவது என்ற அடிப்படையில் தலித் மக்களுக்கு விடுதலை என்ற நிலைப்பாட்டை அனைத்து சமூகத்தினருக்கும் சம வாய்ப்பு என்று மாற்றிக்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அனைவரையும் சமமாக பாவிப்பதுதான் அனைத்து சமூகத்தினருக்கும் சம வாய்ப்பு என்ற முழக்கத்தை மாயாவதி முன்வைத்தார். மாயாவதியின் இந்த வியூகம் அரசியல் களத்தில் அவரை இன்னொரு உயரத்திற்கு இட்டுச் சென்றது. தலித் மக்களுக்கு மட்டுமாக இருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் ஆதரவு தளத்தை பரவலாக்கி அதிகாரத்தை பிடிப்பது என்ற செயல் திட்டத்தை உருவாக்கிய மாயாவதி 1995 சமாஜ்வாதி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு 39 உத்தரப்பிரதேசத்தின் இளைய முதலமைச்சராகவும் இந்தியாவின் முதல் தலித் பெண் முதலமைச்சராகவும் ஆனார். இந்தியாவில் குறைந்த வயதில் முதலமைச்சர் என்ற பெருமையையும் வரலாற்று சாதனையையும் மாயாவதியின் கைவசம் வந்தது. இந்த மகிழ்ச்சி மாயாவதிக்கு நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. மார்ச் மாதத்தில் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட மாயாவதி அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 18 ஆட்சி கட்டிலில் இருந்து தூக்கி வீசி எறியப்பட்டார். அரசியலில் தான் உயர்வாக நினைக்கும் அம்பேத்கரின் பெயரிலும் ஜாலின் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான துணை ஆளுநர் மைக்கேல் ஓ டயரை சுட்டுக் கொன்ற உத்தம் சிங் பெயரிலும் மாவட்டங்களை உருவாக்கியதே மாயாவதியின் குறுகிய கால ஆட்சியின் சாதனையாக அமைந்தது. இருப்பினும் மனம் தளராத மாயாவதி ஆட்சி கட்டிலை மீண்டும் அபகரிக்க புதிய வியூகத்தை வகுக்க தொடங்கினார். இதற்காக அவர் பல்வேறு பரிட்சார்த்த முயற்சிகளையும் மேற்கொண்டார். அவை எதுவும் கைகொடுக்கவில்லை. அரசியல் களத்தில் எந்த கொள்கையை எதிர்த்து வீதி வீதியாக முழங்கினாரோ, தலித் மக்களின் விடுதலையை எந்த புள்ளியில் கட்டமைக்க வேண்டும் என்று பாடுபட்டாரோ,
அந்த கட்சியோடே அவர் பிறகு கூட்டணியையும் அமைத்துக் கொண்டார். இந்துத்துவ கருத்தியல்கள்தான் சமூகத்தை பிரிவினைக்கு உள்ளாக்குகிறது. மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் சமூகம் பிரிந்து கிடக்கிறது. மனு தர்மமே சாதியை உருவாக்கியது. இந்த சாதிய சமூகம்தான் தலித்துகளை விளிம்பில் தள்ளியது. அந்த மனுவிற்கு எதிராகவும் இந்துத்துவ கருத்தியல்களுக்கு மாற்றாகவும் அரசியல் காண வேண்டிய தேவையும் சூழலும் எழுந்திருப்பதாக முழங்கிய மாயாவதி 1995 தன்னுடைய ஆட்சி அரியணை கை நழுவி போனதும் எந்த இந்துத்துவத்தை எதிர்த்தாரோ, எந்த மனுசாஸ்திரத்துக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டாரோ, அதே இந்துத்துவ சித்தாந்தத்தை தனது மையக்கருவாக கொண்ட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை அமைத்துக் கொண்டார். இதன் பயனாக 1997 மீண்டும் முதலமைச்சர் நாற்காலி மாயாவதியை தேடி வந்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்துவிடும் என்ற நிலையில்தான் மாயாவதி முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். நினைத்தது போலவே 1997 மார்ச் மாதம் 21 தொடங்கிய அவரது அரசு செப்டம்பர் 20 அஸ்தமித்தது. மாயாவதி ஆட்சிக்கு முடிவுகட்டி அரியணையில் ஏறிய முலாயம் சிங் யாதவின் ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் வரிசையாக அணிவகுத்தன. குண்டர் ஆதிக்கம் உத்தரப்பிரதேசத்தில் அதிகரித்திருப்பதாகவும் ஏழை எளிய சாமானிய மக்கள் முலாயம் சிங்கின் குண்டர்களால் வதை முகாம்களில் இருப்பது போல உத்தரப்பிரதேசத்தில் இருப்பதாக வீதி வீதியாக மீண்டும் முழக்கத்தை எழுப்பினார் மாயாவதி. உத்தரப்பிரதேஷ் உத்தம் பிரதேஷ், அதாவது உத்தரப்பிரதேசத்தை சிறந்த மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதே தனது அடுத்த இலக்கு என்று கர்ஜித்தார். 2002 2007 வரை நடைபெற்ற முலாயம் சிங் யாதவின் ஆட்சியில் குண்டர்களால் அச்சத்தில் இருந்த மக்கள் மாயாவதியின் பக்கம் அணி சேர தொடங்கினர். 2007 தனி பெரும்பான்மையோடு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆட்சியை பிடித்தார் மாயாவதி. முலாயம் சிங் ஆட்சி காலத்தில் காவல்துறையில் ஊழல் நடைபெற்று ஆயிரக்கணக்கான காவலர்கள் நியமிக்கப்பட்டதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு அரசியல் கட்சிகளையே ஆட்டங்காணச் செய்தார். சட்டத்துக்கு புறம்பாகவும் தகுதியின்றியும் காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்களை உடனடியாக பணியிலிருந்து நீக்குவதாக அதிரடி உத்தரவையும் பிறப்பித்தார். ஏதோ நூற்றுக்கணக்கான போலீசாரின் வேலை பறிபோகும் என்று எண்ணியவர்களுக்கு இடியாய் இருந்தது அந்த அறிவிப்பு. சுமார் 18,000 போலீசாரை அதிரடியாக நீக்கி இரும்பு மங்கையாய் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிமிர்ந்து அமர்ந்தார் மாயாவதி. அரசு பணிகளுக்கு ஆட்கள் சேர்ப்பதிலும் போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பவர்களை இணையதளம் மூலம் பதிவு செய்யும் முறையையும் மாயாவதி அறிமுகம் செய்தபோது கடும் விமர்சனங்களை பெற்றாலும் ஊழலை குறைக்க வழிவகுத்ததாக பின்னாளில் பாராட்டுகளையும் பெற்றிருந்தார். 2007 மாயாவதி ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்ததும் முதல் நடவடிக்கையாக ஆகஸ்ட் 10 தனியார் துறையில் வேலைகளில் 30% இடஒதுக்கீட்டை அறிமுகம் செய்தார். இதேபோல பதவி உயர்விலும் இடஒதுக்கீட்டு முறையை பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் மாயாவதி அறிமுகம் செய்தார். இருப்பினும் உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டால் மாயாவதியின் உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அஞ்சாத மாயாவதி மீண்டும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதை நடைமுறைப்படுத்துவேன் என வலியுறுத்தினார். அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்களால் அதனை அவரால் இறுதி வரை நிறைவேற்ற முடியாமலே போனது. உத்தரப்பிரதேச கிராமங்களில் உள்ள தலித் மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக மாயாவதி கடந்த செப்டம்பர் 2007 அம்பேத்கர் கிராமப்புற ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கினார். தலித் மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் தண்ணீர், மின்சாரம், சாலை வசதி உள்ளிட்டவற்றை மேம்படுத்துவதற்காக அம்பேத்கர் கிராம விகாஸ் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு பெரும் வரவேற்பையும் பெற்றிருந்தது. இந்த திட்டத்தின் மூலம் 24,714 கிராமங்கள் மேம்பாடு அடைந்ததால் மாயாவதிக்கு தலித் மக்கள் மத்தியில் கணிசமான செல்வாக்கும் அதிகரித்தது. வீடற்றும் கூரை வீடுகளிலும் வாழும் தலித் மக்கள் குறைந்த விலையில் வீடுகளை கட்டுவதற்காக ஸ்ரீ கன்ஷிராம்ஜி ஷாரி கரீப் அவாஸ் யோஜனா என்ற திட்டத்தை மாயாவதி 2008 அறிமுகம் செய்தார். இந்த திட்டத்தின் முதல் நடவடிக்கையாக சுமார் 90,000 தலித் மக்களுக்கு உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு நகரங்களில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. மிகுந்த வரவேற்பை பெற்ற இந்த திட்டத்தின் அடுத்தடுத்த பணிகள் மாயாவதியின் ஆட்சி முடிவுக்கு வந்ததாலும் அடுத்து ஆட்சி அமைத்த முலாயம் சிங் ஆட்சியில் கிடப்பில் ஓடப்பட்டு தற்போது வரை கட்டி முடிக்கப்படாமல் தான் இருக்கிறது. சாலை வசதியே பெரும்பாலும் இல்லாத உத்தரப்பிரதேசத்தில் விரைவு வழி பாதையை நிறைவேற்றி காட்டியது மாயாவதியின் சாதனையில் முக்கிய மைல்கல்லாக இருக்கிறது. இருப்பினும் ஊழல் குறித்து இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. குறிப்பாக 2002 தாஜ் காரிடர் வணிக ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட 12 இவரும் ஒருவராக முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றார். உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் சிபிஐ நடத்திய சோதனையில் மாயாவதியின் இல்லமும் தப்பவில்லை. இருப்பினும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கவே ஊழல் புகார் தம் மீது சுமத்தப்படுவதாக
மாயாவதியின் வாதத்தை ஏற்று நீதிமன்றம் மாயாவதிக்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்தது. உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி செய்த காங்கிரஸ், பாஜக, சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் தலித் தலைவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் அளிக்கவில்லை என அதிரடியாக குற்றஞ்சாட்டிய மாயாவதி, அம்பேத்கர், ஜோதிராவ் புலே, கன்ஷிராம் ஆகிய தலைவர்களுக்கு நினைவிடங்கள் அமைத்து பிரம்மாண்ட சிலைகளையும் எழுப்பினார். அரசு நிதிகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக சொல்லி மாயாவதிக்கு எதிராக பொதுநல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. எனவே இந்த விவகாரத்தில் தலையிட்ட உச்சநீதிமன்றம் தொடர்ந்து நினைவிடங்களை அமைக்க தடை விதித்து அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. இதற்கு அஞ்சாத மாயாவதி சிறப்பு காவல் பிரிவு ஒன்றை அமைத்து தலித் தலைவர்களுக்கு தான் கட்டிவரும் நினைவிடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க செய்தார். மாயாவதி உருவாக்கிய நினைவிடங்களுக்கு 66 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக மத்திய தணிக்கைத்துறை உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது. இருப்பினும் நினைவிட பணிகளை மாயாவதி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் பொருளாதார வளர்ச்சியை முதன்மைப்படுத்துவதாகவும் கூறி மாயாவதி ஆட்சி அமைத்து 20 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் அந்த இலக்கை அடைந்துவிட்டாரா என்று அறிய உத்தரப்பிரதேசத்தில் கருத்து கணிப்பு ஒன்று நடத்தப்பட்டது. மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த 2010 ஆண்டின் இறுதியில் நடத்தப்பட்ட அந்த மாபெரும் கருத்து கணிப்பில் வெளியான முடிவு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. மாயாவதியின் ஆட்சி காலத்தில் தலித் மக்களின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்பதே அந்த கருத்து கணிப்பின் முடிவாக அமைந்ததை மாயாவதியால் கூட நம்பவே முடியவில்லை. 2009 ஆம் ஆண்டு இந்திய குற்றங்கள் பற்றிய ஆய்வறிக்கையின்படி தேசிய அளவில் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கையில் நாட்டிலேயே அதிக அளவாக 22.4% உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருப்பதை அறிந்த சமூக செயற்பாட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதேபோல தலித்துகளுக்கு எதிரான குற்றங்களில் கொலை வழக்குகளில் 37.5%, பாலியல் வன்முறைகளில் 23.8%, உத்தரப்பிரதேச தலித்துகளுக்கு எதிராக நடத்தப்பட்டது அம்பலமானது. 2010 ஆம் ஆண்டு அந்த மாநிலத்தின் மேற்கு பகுதி மாவட்டம் ஒன்றிலும் கிழக்கு பகுதி மாவட்டம் ஒன்றிலும் நடத்தப்பட்ட ஆய்வில் தலித் மக்கள் தொகையில் சுமார் 1/3 பகுதியினரிடம் மட்டுமே தொலைக்காட்சி இருக்கிறது என்பதை அறிய முடிந்தது. அத்துடன் 95% தலித் மக்கள் சமைப்பதற்கு விறகடுப்பைத்தான் பயன்படுத்துவதும் 10% மட்டுமே மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கும் அளவுக்கு வசதி உடையவர்களாக இருப்பதும் தெரிய வந்தது. தலித் குழந்தைகளில் சுமார் 35% பள்ளிக்கு செல்லவில்லை என்றும் பெண் குழந்தைகளில் சுமார் 40% பள்ளிக்கு அனுமதிக்கப்படவில்லை என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் மாயாவதிக்கு பெரும் பின்னடைவை சம்பாதித்துக் கொடுத்தன. அத்தோடு அனைத்து சமூகத்தினரையும் திருப்திப்படுத்தும் மாயாவதியின் கொள்கையின் காரணமாக வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்வதை மட்டுப்படுத்துமாறு மாயாவதி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. கிரிமினல் வழக்குகளில் தொடர்புடைய பலர் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்து சட்டசபை உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக மாயாவதி மீது கடும் விமர்சனங்களும் அப்போது முன்வைக்கப்பட்டன. அரசியல் லாபத்துக்காக தலித் மக்களின் ஓட்டுகளை மாயாவதி கவர்வதாகவும் அரசியல் களத்தில் பனியா போன்ற உயர் சாதிகளோடு பாரதிய ஜனதா போன்ற இந்துத்துவ கட்சிகளோடு மாயாவதி கூட்டணி அமைத்து தலித் மக்களின் நலனை யதார்த்தத்தில் கருத்தில் கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது பரவலாக இருக்கிறது. இதனால் 2012 ஆம் ஆண்டு நடந்த உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி தோல்வியை சந்தித்தது. மாயாவதியின் அரசியல் பயணத்தில் 1984 ஆம் ஆண்டு முதல் படிப்படியாக வளர்ச்சியை நோக்கி பயணித்த மாயாவதி 2012 ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச தேர்தலில் இறங்குமுகம் கண்டார். உத்தரப்பிரதேச முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்யாமல் வெறும் சிலைகளையும் பூங்காக்களையும் நிறுவி அரசு பணத்தை சுயநலமாக பயன்படுத்தி வருகிறார் எனவும் மாயாவதி மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் ஒருபடி மேலே சென்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் உலகின் மிகப்பெரிய ஊழல்வாதி மாயாவதி என நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏதோ எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவர் அரசியல் லாபத்துக்காக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்று கடந்து போக முடியவில்லை. நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாயாவதியின் சொத்து மதிப்பு அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்களும் தெரிவிக்கின்றன. மாயாவதியின் தற்போதைய சொத்து மதிப்பு 111 கோடி என்று ராஜ்யசபா தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர் பதிவு செய்திருந்தார். 2010 ஆம் ஆண்டின் உத்தரப்பிரதேச தேர்தலில் போட்டியிடும் போது மாயாவதியின் சொத்து மதிப்பு 88 கோடியாகவும் 2007 52.27 கோடியாகவும் இருந்தது. மாயாவதியின் சொத்து மதிப்பு கடந்த 15 ஆண்டுகளில் பன்மடங்கு அதிகரித்திருப்பதை சமாஜ்வாதி கட்சி தேர்தல் சமயத்தில் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தலித் மக்களின் பொருளாதாரம் உயர பாடுபடுவதாக கூறிக்கொண்டு ஆட்சியை அமைத்த மாயாவதி தன்னுடைய பொருளாதாரத்தை மட்டுமே பன்மடங்கு உயர்த்தி இருப்பதாக முலாயம் சிங் போன்ற தலைவர்கள் சுட்டிக்காட்டியது அரசியல் களத்தில் மாயாவதிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது. வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்தல், தலித் மக்களின் பொருளாதார உயர்வுக்காக உண்மையாக பாடுபடாதது,
ஆட்சி காலத்தில் தலித் மக்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் அதிகரித்தது என்று பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் மாயாவதி மீது அடுக்கடுக்காக சுமத்தப்பட்டன. இருப்பினும் ஆட்சியில் இருந்த காலத்திலும் இல்லாத போதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத மாயாவதி பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள்.